இருப்பு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு குழந்தை ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது அப்படின்னா, புனர்பூசம் அப்படிங்கிறது நான்கு பாதம் உள்ள நட்சத்திரம். இதில் இந்த தசா இருப்பு எத்தனாம் பாதத்தில் பிறந்தாங்களோ, அப்போ குரு தசை 16 ஆண்டு காலம். இப்போ இந்த குழந்தை பிறந்தது வந்து முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் அந்த முதல் பாதத்திலேருந்து 16 வருடம் அது திசை நடத்தும். இரண்டாவது பாதத்தில் பிறந்திருந்தால் அதை நாளாக நம்ம டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். அதுதான் இந்த திசை இருப்பு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்படி இருக்கும். இந்த திசா இருப்பு அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம முன்ஜென்மத்தில் நம்மளுடைய இந்த ஆத்மா இறக்கும் தருவாயில் எந்த நட்சத்திரத்தில் வரைக்கும் நமக்கு திசை இருந்து நம்ம அந்த திசை முடிவில் நம்ம இறக்குறோமோ அதே திசையுடைய நட்சத்திரத்தில் அடுத்த பிறவியில் நம்ம பிறப்போம். இதுதான் அதுதான் நட்சத்திர நம்ம என்ன சொல்லுவாங்க, நட்சத்திர நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம குரு திசையில் பிறக்கிறோம், ஒரு சுக்கர திசை சூரிய திசை வருது, சூரிய திசை இருக்கும்போது நம்ம இறந்துடுறோம். அப்போ அந்த சூரிய திசையில் என்ன வரைக்கும் இருப்பு போச்சோ நம்ம இருந்தோமோ அது போக மீதி தசா இருப்பு போக மீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பத்தில் சென்ற நாளிகை நின்ற நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கால்குலேஷன் திசா இதோடைய கணக்கு, சரிங்களா. அப்போ அப்படிப்பட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்தில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் 4 பாதங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து 27 நட்சத்திரமும் 108 பாதமும் கர்ம வினைகளை தீர்க்கும் கர்மா கோயில்கள் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான அந்த கோயில்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நமக்கு தெரியும், சரிங்களா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நட்சத்திரம், அதனால தான் நம்ம வந்து நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். ஏன் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், கோவிலுக்கு போனால் நட்சத்திரம் தான் கேட்குறாங்க, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த நாளில் பிறந்தீங்கன்னு கேட்குறதுல, உங்கள் நட்சத்திரம் என்ன, ஜென்ம நட்சத்திரம், அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி, எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நிற்குதோ அதுதான் நம்மளுடைய ராசியாக இருக்குது, சரிங்களா. அப்போ முதல் நட்சத்திரம் அப்படின்னா, அதாவது 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்திற்கு முதல்ல 4 பாதம். 27 நட்சத்திரத்துக்கு முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 27 நட்சத்திரத்திற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 108 பாதம். அதனால தான் 108 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பராக இருக்குது. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 108 108 தான் சொல்லுவாங்க. ஆலயங்கள்லேருந்து நம்ம ஒரு வழிபாடுகள் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு மந்திரங்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே 108 சொன்னால் தான் முழுமையடையும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அந்த 108 தான் நம்ம என்ன பண்ணிட்டு, இப்போ அரைமண்டலம் கால் மண்டலம் 48 நாள் 24 நாள்னு நம்மளாக நம்மளுடைய சௌரியத்துக்கு பண்ணிட்டு போலஞ்சு, இந்த 108 அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 108 நாள் செய்யும்போது தான் அதற்குண்டான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம 10 நாள் செஞ்சுட்டு 11வது நாள் அந்த பலன் எதிர்பார்க்கணுன்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பழகிறதுக்கு, ஏன்னா ஒரு நட்சத்திர பாதம் என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அப்போ அந்த 108 நாட்கள் எதை செஞ்சாலும் 108 முறை எழுது, 108 முறை படி, 108 முறை சொல்லு, 108 முறை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு பேரே எடுக்கிறோம், நமக்கு ஒரு பேர் மாற்றி வைக்கிறோன்னா 108 முறை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது என்னென்னா பதிவாகும், அதுதான் பிரபஞ்சத்தில் பதிவாகக்கூடிய ஒரு விஷயம் என்பது அந்த 108, சரிங்களா. அதாவது சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிட்டா பரவாயில்ல, டைம் ஆகுது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தது. சிலர் தான் சொல்ல முடியுது, பட் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் உங்களுக்கே தெரியுது, அதுக்கான தீர்வு தானே நீங்கள் கேட்குறீங்க. அதனால் அது போயிட்டு வர்றதுக்கான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன், சரிங்களா. அடுத்தது அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசியில் விலகும், அதாவது 1 2 3 4 பாதமும் அம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1வது பாதத்தில் வரும், 1வது பாதம் மேஷத்தில் வந்துடும். அப்போ இந்த அஸ்த நட்சத்திரம் 1வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை திருமணம் சார்ந்து இது மாதிரியான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி பார்ட்னர் தொழில், பார்ட்னர் போட்டு செய்யக்கூடிய தொழில், அடுத்தது மாங்கல்யம், சரிங்களா. இது கண்டிப்பாக இந்த அஸ்த நட்சத்திரம் 1வது பாதம் கன்னிராசி இருந்தவங்க யாரோ ஒருத்தரால் ஏமாற்றப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஏமாற்றத்தை சந்தித்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும், சரிங்களா. இந்த அஸ்த நட்சத்திரம் 1வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ போகணும்னா சித்திரை மாதம் வரக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில்
அஸ்த நட்சத்திரம் நீங்கள் ஒன்றாம் பாதம் வர டைமுக்கு போக முடியலன்னா சந்திர ஓரையை பயன்படுத்திக்கோங்க. எங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி மகுடேஸ்வரர், கொடுமுடியில் இருக்கக்கூடிய மகுடேஸ்வரர். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன், பிரம்மா, விஷ்ணு மூன்று பேரும் இருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் போயிட்டு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, கொடுமுடி அப்படின்னாலே நம்ம பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லி ஏன் அங்கே பரிகாரங்கள் வந்து நமக்கு செய்கிறோம் அப்படின்னா, அங்கே சிவன், பிரம்மா, விஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூணு மும்மூர்த்திகளும் சங்கமிக்கக்கூடிய இடம், அதே மாதிரி மூன்று நதிகளும் சங்கமிக்கக்கூடிய இடம். அதனால தான் அந்த கொடுமுடி மகுடேஸ்வரர் போய் நம்ம வந்து இந்த அஸ்த நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க போனீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த கணவன் மனைவி பிரச்சனை, பிரிவினை, திருமணம் ஆகலை அல்லது கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு தாம்பத்தியத்தால் குழந்தை பாக்கியம் இல்லை, இது மாதிரி இருக்கிறவங்கலாம் நீங்கள் அதை போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நிவர்த்தி ஆகும், சரிங்களா? அடுத்தது அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதம். அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்தில் வரும், சரிங்களா? இப்போ இந்த ரிஷபத்தில் வரக்கூடிய இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய முடியாது. இவங்க ஆசைப்பட்ட விஷயங்களை இந்த அஸ்த நட்சத்திர ரெண்டாம் மாதத்தில் பிறந்தவங்க எந்த ஒரு திருமணமாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுடைய எண்ணங்கள் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது. அதே மாதிரி இவங்க ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்த முடியாமல் ஒரு தடை இருக்கும், ஒரு திருப்தி இருக்காது, மனநிலை எப்பவுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எதுலேயுமே ஒரு நிறைவு இருக்காது. அடுத்தடுத்து என்ன தேடல் அப்படிங்கக்கூடிய அந்த அலைபாயக்கூடிய மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இவங்களுக்கு இந்த இது இருக்கும், சரிங்களா? இந்த அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வைகாசி மாதம் வரக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போகணும், அது ரெண்டாம் பாதம் வரக்கூடிய நேரமாக இருக்கணும், அல்லது சந்திர ஓரையில் நீங்கள் போகலாம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில், மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருவிளந்தூர் அப்படிங்கிற ஊரில், திருவிளந்தூர் சந்திர சாப விமோச்சனவல்லி, அதாவது சந்திர சாப விமோச்சனவல்லி சுவாமியுடைய பேர் அம்பாள். இந்த ஆலயத்துக்கு போய் நீங்கள் உங்களுடைய வயசு எத்தனையோ அத்தனை விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும், சரிங்களா? அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் மாதத்துக்கு மயிலாடுதுறையில் திருவிளந்தூர் அப்படிங்கிற ஊரில் சந்திர சாப விமோச்சனவல்லி அப்படிங்கக்கூடிய அம்பாவை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரணும், சரிங்களா? அடுத்தது அஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதம். இந்த அஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்சத்தில் எங்கே வந்துடும், மிதனத்துக்கு வந்துடும். இவங்களுக்கும் அப்படி தான், என்னென்னா தொழில், தொழில் சார்ந்த பிரச்சனை, தொழிலில் பணம் முதலீடு போடுவோம், ஆனால் அந்த முதலீட்டை நம்மளால் அந்த முதலீடு முதலீடாகவே கிடக்கும், பெரிய அளவுக்கு அந்த தொழிலில் சைன் பண்ணி வர முடியாது. ஒரு நல்ல பதவியில் போஸ்டிங்கில் இருப்போம், ஆனால் அந்த இடத்துல நமக்கு ஏதோ ஒரு மரியாதை இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். நல்ல நல்ல சம்பளத்தில் கூட இருந்தாலுமே கூட நமக்கு அந்த இடத்துல ஒரு நிம்மதி இல்லாத, அந்த தொழில் ஜீவனத்தில் நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும், சரிங்களா? இந்த அஸ்தம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா எப்போ கோவிலுக்கு போகணும் அப்படின்னா ஆனி மாதம் வரக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் அல்லது சந்திர ஓரையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எங்கே போகணும்னா சீர்காழியில் இருக்கக்கூடிய திருக்காவலம்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய திருக்காவலம்பாடி, சீர்காழி மாவட்டத்தில் திருக்காவலம்பாடி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் செங்கமலன் ஆச்சியார், கோபாலகிருஷ்ணன் செங்கமலன் ஆச்சியார், இந்த ஊரில் நீங்கள் போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு உங்களுடைய பேர் என்னமோ அந்த அர்ச்சனை பண்ணி நாச்சியார் அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். இது நமக்கு என்னன்னா ஒவ்வொரு பாதத்துக்கும் நம்ம 27 நட்சத்திரங்களுக்கும் கோவில் இருக்கு, அதே மாதிரி இதுல ஒவ்வொரு பாதத்துக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருந்து அந்த கர்மாக்களை நம்ம தீர்க்கக்கூடிய, ஏன்னா இது எப்பவுமே பாதிக்குமாங்க மேடம் அப்படின்னா கிடையாது. அந்தந்த தசாபுத்தி காலகட்டங்கள் வரும்போதும் உங்களுக்கு அதனுடைய பாதிப்பை கொடுக்கும். ஏன்னா எப்பவுமே பாதிப்பு இருந்தால் நம்ம எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், சரிங்களா? அந்தந்த தசை வரும்போது இப்போ வந்து அஸ்த நட்சத்திரம் அப்படின்னா நமக்கு என்னென்னா
கொஞ்சம் அதாவது குரு திசையோ குரு புத்தியோ அல்லது சந்திரன் உடைய புத்தியோ வரும்போது நமக்கு அந்த பாதிப்பை கொடுக்கும். சரி, அதே மாதிரி தான் எல்லா கிரகத்துக்கும். சரிங்களா, அடுத்தது அஸ்தம் நாலாம் பாதம். அஸ்த நாலாம் பாவத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பாவம் உயர்கல்வி தடை, தந்தை தந்தையார் வழி உறவுகளால் பாதிப்பு. அடுத்தது தாயுடைய பாசம் தந்தையாருடைய பாசம் எல்லாம் இருந்து அனாதையாக வாழ்றது. இந்த மாதிரியான விஷயங்களை இந்த அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாவத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா, இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் வரக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் நாலாம் பாதம் அல்லது சந்திர ஓரையில் எங்கே போகணும் அப்படின்னா திருக்கோஷ்டியூர், காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள். திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் இந்த ஆலயத்துக்கு போய் உங்களுடைய வயசத்துலேயும் அத்தனை தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிவிடுவாங்க. என்னடா நட்சத்திரம் போக போக சுருங்கிடுச்சேன்னு நினைக்க வேண்டாம், என்னென்னா நிறையா போயிட்டே